ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆபகூக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம், ஆபகூக் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்து கிருபையாய் ஒவ்வொரு வாரமும் பேசி வருகிறார். கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியைகளை குறித்து அதிகமாய் தியானிக்க வைத்தார். என் உள்ளம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தது. இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று யோபுவின் புஸ்தகம் 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகிக்க கூடாத, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு. ஆமென். அவர் பேசுறது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பேசுறதும் கர்த்தர் செய்யறதும் எல்லாமே பெரிய காரியங்கள். ஏனென்றால் நம் கர்த்தர் பெரியவர். என் தகப்பனார் ஒரு கதை அடிக்கடி அவங்க செய்தியில் சொல்லுவாங்க. ஒரு சிறுவன் ஒரு கடைக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கிறான். எல்லாரும் வராங்க, பொருட்கள் வாங்கிட்டு போறாங்க. கடை ஃப்ரெண்டில் நிறைய பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது, நிறைய சாக்லேட்லாம் இருக்குது. இவன் இந்த சாக்லேட்டையே பார்த்துட்ருக்கிறான். கடைக்காரர் பார்க்குறாரு, அவருக்கு பிடி கிடச்சிட்டு அவன் சாக்லேட்டுக்காக நிற்கிறான். அவன் கையில் என்ன இல்லை, காசு இல்லை. அப்பொழுது அவர் நேராக சொல்கிறார், தம்பி உனக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு. அவன் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கிறான். பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறார், நாதாம்பா ஓனர், நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, காசு வேண்டாம் எடுத்துக்கோ. இல்லை, அவன் எடுக்காமல் அவர் பார்த்துட்டு அவர் கை போட்டு சாக்லேட் எடுத்து கொடுக்கும்போது அவன் அப்படியே சந்தோஷமாக கை நீட்டி வாங்கினான். இப்போ அவர் கோவம் வந்துட்டு, ஏய், உன்கிட்ட தானே நான் எடுக்க சொன்னேன், நீ அப்போ வேண்டாம் வேண்டான்னு அப்படி நின்றுட்டு இப்போ மட்டும் வாங்குற. அவன் சொன்னான், என் கை சின்ன கை, நான் எனக்கானதை எடுத்தால் எனக்கு தேவையானது கிடைக்காது, ஆனால் உங்கள் கை பெரிய கை, நீங்கள் எனக்காதனதை எடுத்தால் எனக்கு போதுமானது கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எனக்காக யாவும் ஆமென். எல்லாவற்றாலும் கைகளை உயர்த்தி, உங்க கைகள் உம்மால் கூடாததேதும் இல்ல. உங்க கைகள் உம்மால் கூடாததேதும் ஆமே. உம்மால் கூடாததேதுவும் இல்ல, உம்மால் கூடாததேதுவும். அவருடைய கிரியைகளை நாம் சிந்திக்கணும், நாம் நினைக்கணும். அவர் எப்படியெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் செய்வாருங்கிற நம்பிக்கை உண்டாகும். ஆண்டவரை கோபப்படுத்தும்படியான காரியங்களை அவருடைய ஜனங்கள் செய்ததை வேதத்தில் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு செயல் என்ன தெரியுமா? 106வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார், அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை அவங்க மறந்துட்டாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை. அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கப்பா. பார்த்தவர்கள் சங்கீதம் 136 பாடினார்கள்,
அவருடைய சிருஷ்டிப்பிலிருந்து அவர் முற்பிதார்களுக்கு செய்ததும் தங்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறதையும் பாடினார்கள். அவருடைய கிரியையை பார்த்தவர்கள் பாடுவார்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், பார்வோனையும் அவன் ரதங்களையும் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், சூரியனை படைத்தவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். சிருஷ்டிப்பிலிருந்து முற்பிதாக்களுக்கு செய்ததும் தங்களுக்கு செய்து கொண்டிருப்பதும் என்ன? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். கிரியையை நோக்குகிறவர்கள் துதிக்காமல் இருக்க மாட்டார்கள். ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் அவர்கள் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. நல்ல கவனமா கேளுங்க, நேரம் வேகமா போகிறது. சொல்ல வேண்டிய காரியங்களை மாத்திரம் சொல்லி, கர்த்தருடைய கிரியைகள் என்ன என்பதை ஒரு தேவப்புள்ள அறிந்து ஆராய்ந்து சிந்திக்கும் போது அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தாவீதினுடைய குவாலிட்டி அதுதான். 44வது சங்கீதம் என்று நினைக்கிறேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 44வது சங்கீதத்துல 1 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. தேவனே, தேவனே, நாட்களாகிய எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவனே, உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி. 3வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, இல்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய், நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இதை கேட்கிறாங்க, கேள்விப்பட்டு இதை ஆராய்ந்து பார்த்ததுனால இப்பொழுது அடுத்த வார்த்தை வாசிங்க. தேவனே, நீர் என் ராஜா. 6வது வசனத்தை வாசிங்க. என் வில்லை நான் நம்பேன். என் பட்டயம் என் கையில வில்லு கொடுத்திருக்கிறீங்க, என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறீங்க. ஆனா நான் இதை நம்பல. அவன் கிரியைகளை பார்க்கும் போது ஒண்ணு தெரியுது, என் புயம் அல்ல என்னை ரட்சிக்க போகிறது, கர்த்தருடைய கரமே, கர்த்தருடைய புயமே. கிரியைகளை ஆராய்கிறவர்கள், கிரியைகளை தியானிக்கிறவர்கள், கிரியைகளை நோக்குகிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே. ஓ, கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மையாராய். ஆண்டவர் நல்ல வேலையை தருவார். கிரியை ஆராய்கிறவங்க சொல்லுவாங்க, என் வேலையை நான் நம்பேன். ஆமென். நம் கைகளை பழக்கு வைப்பார். இந்த கையை நான் நம்ப மாட்டேன், இந்த கையை பிடிச்சு நடத்துறாருல அந்த கையை நான் நம்புவேன். தேவனுடைய கிரியைகளை அவர்கள் நோக்குகிறதும் இல்லை, அவர்கள் சிந்திக்கிறதும் இல்லை. இது தேவனுடைய வலி, இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. கர்த்தர் செய்ததை மறக்கிறவர்களாய் அல்ல, அதை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் இருக்கவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து வேதத்தில் அநேகம் எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு சில காரியங்களை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரிலே செய்த மகத்த
மகத்தான கிரியை. கிரேட் வொர்க். ஆண்டவருடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியையா? சத்தமா சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை, ஆண்டவருடைய காரியத்தை பத்தி சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லார விட நான் சத்தமா சொல்லணுங்கிற உணர்வு இருக்கணும். ஆமே ஆமே. இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியை? மகத்தான கிரியை. அல்லேலூயா. மகத்தான கிரியை, கிரேட் வொர்க். மகத்தான கிரியைனா என்னவென்றால் பெரிய காரியம், பெரிய காரியம். ரெண்டாவது அதிகமான காரியம், நிறைய. அதனாலதான் மீகாவை கொண்டு கர்த்தர் கேட்கிறார், கர்த்தருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ? எகிப்தில் 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார்னா 11 அவருக்கு தெரியாம இல்ல, 10 கதை முடிஞ்சிட்டு. ஆமே, இவ்வளவுதானோ? எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது ஆண்டவர் பார்க்கிறார், இல்லையே, அவன் இன்னும் ஒழுங்கா திருந்துற மாதிரி தெரியல, இன்னொரு கிரியை கூட நடப்பிக்கிறேன். அதிகமா, அதாவது இன்னும் சொல்லணும்னா முன்ன செய்ததை விட அதிகமாகவே செய்கிறவர். ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரோ அதை விட அதிகமாக ஈசாக்குக்கு செய்தார். ஈசாக்குக்கு என்ன செய்தாரோ அதை விட அதிகமாக யாக்கோவுக்கு செய்தார். நாட்கள் போக போக கிரியைகள் குறைவதற்கு அவர் பலவீனர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அதிகமாய் செய்கிறவர். அடுத்து ஒரு காரியம், முக்கியமானதை செய்கிறவர். ஏதோ செய்கிறது, ஆண்டவர் ஒன்று செய்கிறார்னா அது மிக 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 முக்கியமானது. எத்தனை நாள் இந்த கடற்கரையில் சஞ்சரித்தார் ஆண்டவர்? சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடலில் நடந்து போனாரா? இல்லை. தம்முடைய சீஷர்களுக்கு எப்பொழுது மிக தேவை ஏற்பட்டதோ, இதுக்கு மேலே இனி இல்லை, இதுக்கு மேலே இருந்தால் அமிழ்ந்து விடுவார்கள்ங்கிற நிலை ஏற்பட்டதோ, அப்பொழுது இயேசு தம்முடைய மகத்துவமான கிரியையை விளங்க பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தை சும்மா வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி ஓபன் பண்ணி எப்படி விட்டாரா? இல்லை. இஸ்ரவேலருக்கு எப்பொழுது இதுக்கு மேல இனி இல்லை என்கிற நிலைமை ஏற்பட்டதோ, அப்பொழுது கர்த்தர் காற்றை அனுப்பி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். அவருடைய கிரியையை தியானிக்கிறவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் என்னைக்கு இதுக்கு மேல இனி இல்லை என்கிற நிலைமை வருதோ அன்று தேவன் தம்முடைய மகத்துவமான கிரியையை எனக்காக. ஆமென் சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி ஜீசஸ் ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 14 அதிகாரம் அதனுடைய 6 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் தன் ரதத்தை பூட்டி, பார்வோன் தன் ரதத்தை பூட்டி, தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு, தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு, பிரதானமான 600 ரதங்களையும், 600 ரதங்கள், எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும், பிரதானமான ரதங்களே 600 இருக்கு, அதை மட்டும் இல்ல எகிப்தில் இருக்கிற மற்ற சகல ரதங்களையும், அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கூட்டி பார்வோனும் புறப்படுறான். ஆனா எப்படி புறப்படுறான் தெரியுமா? சகல ஜனங்கள் இருக்கிறாங்க, 600 ரதங்கள், பிரதானமான ரதங்கள், அதிலே பயணிக்கிற அதிபதிகள், சேனைகள் என எல்லாரோடு கூட பார்வன் புறப்படுகிறான். இஸ்ரவேலர்கள் எப்படி புறப்பட்டாங்க தெரியுமா? 8 வசனத்தின் பிற்பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திர பலத்த கையுடன் புறப்பட்ட, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எப்படி புறப்பட்டாங்க? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து பலத்த கையுடன். ஏ, நீ ரட்சிக்கப்பட்டியே, உன்கிட்ட என்ன இருக்கு அவங்க கிட்ட பாரு, 4 கார் இருக்கு, 3 வீடு இருக்கு அவங்க கிட்ட பாரு. என் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது, என் மேல கர்த்தருடைய இந்த ரதங்கள், இத்தனை ரதங்கள் பார்வோனை அக்கறையிலே கொண்டு போய் விடவில்லை, ஆனால் கர்த்தருடைய கரம் இஸ்ரவேலரை இக்கரையிலிருந்து அக்கறை
கரையில கொண்டு போய் விட்டது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண கூடாது. கை இருக்கிறத மறக்கிறவன் தான் கல்றையை குறித்து பேசிட்டு இருப்பான். இல்ல ஜனங்கள் எங்களை இங்க வனாந்திரத்துல சாகடிக்கவா, எகித்துல கல்லறைகள் இல்லை என்றா இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. கரத்தை பத்தி பேச சொன்னா கல்லறையை பத்தி. இஸ்ரவேலர்கள் எப்படி புறப்பட்டாங்க? பலத்த கை. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரம், பலத்த கை. அவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்ட பிறகும் அந்த கை தளரவில்லை. அதன் அடையாளம் தான் அவருடைய புயத்திலே அவர் தலைய அவருடைய கை தளருவதற்கு. அது மோசையின் கரம் அல்ல, மோசையும் பலப்படுத்தின கர்த்தருடைய கரம். ஆகாவுக்கு ரதம் இருந்துச்சு, எலியாவுக்கு ரதம் கிடையாது. எலியாவு மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருந்துச்சு. என்ன வித்தியாசம்னா, ஆகாபே நீ எவ்வளவுதான் வேகமா போனாலும் எலியாவ ஒரு ஸ்டெப்பாவது உனக்கு முன்னாடிதான் வைப்பாரே தவிர உனக்கு பின்னாடி வைக்க மாட்டார். என் தேவன் சத்துருக்களுக்கு பின்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்க கரம் இருக்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? என் அப்பா கரம் இருக்கிறது. என்னை பாவ சேற்றிலிருந்து தூக்கின கரம், என்னை மரண வாசலிலிருந்து தூக்கின கரம், என்னை செல பிரவாகத்திலிருந்து தூக்கின கரம், என்னை வரைந்திருக்கிற கரம், எனக்காய் ஆணி அடிக்கப்பட்ட கரம், எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற கரம். ஹல்லேலூயா. அந்த கரம் இல்லைன்னா அந்த கரத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை பார்வனே 600 இல்ல 6000 இல்ல இருக்கிற மொத்தத்தையும் கூட்டிட்டு வந்தாலும் இந்த கரத்தை உன்னால பலவீனப்படுத்த முடியாது. அப்படி பலவீனப்படுத்தி இருப்பான் என்றால் 15வது அதிகாரத்தை பார்வன் பாடியிருப்பான். அந்த கை யார்கிட்ட இருந்துச்சோ அவங்கதான் பாடுவாங்க. அவங்களுக்கு பாடுறதுக்கு ரதம் கிடையாது, குதிரை கிடையாது. ரதத்தை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுகிற அதே இடத்துல தான் இஸ்ரவேலர்கள் நடந்து போறாங்க, நடந்து போறாங்க. இது கர்த்தராலே ஆயிற்று. யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே உம்முடைய வலது கரம் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே உமது ஜனங்களை கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால், புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். கர்த்தர் அவங்களை எப்படி நிக்க வச்சிருக்கிறாரா? எப்படி நிக்க வச்சிருக்கிறாரு? எப்படி புறப்பட்டு வந்தாங்க? இப்ப பாத்தீங்கன்னா கண்ணிமை கூட நிக்கிறாங்க. சின்ன வயசுல சென்னையில் பீச்சை கூட்டு போனாங்க. அந்த பீச்சில் இந்த பீச்சுன்னு மறந்துட்டு ஃப்ரெண்டில் ஒருத்தர், என்ன பீச்சு? ஆ, கோல்டன் பீச். அதில் ஒருத்தர் நிற்பார், அவரை சிரிக்க வச்சா காசு அசையவே மாட்டார், அசையவே மாட்டார். அப்படி இருப்பான். எல்லாரும் சிரிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாமோ செய்வாங்க. மக்கள் செய்கிறத பார்த்தா கையில் வச்சுருக்கிறத எடுத்து அடிக்கணும் போல தான் இருக்கும். சிரிப்பு காட்டுறேங்கிற பேரில் அவர் அப்படியே இருப்பார், அசைவார். அவர் காசுக்கு நிற்கிறார். இங்க ஒரு கூட்டத்தை கர்த்தர் அப்படி நிக்க வைக்கிறார். ஆமென். ஏய் பார்வனே, இந்த சமுத்திரத்தை அவர் ஒரு லைனை போட்டு இதை தாண்டக்கூடாதுன்னு அது தாண்டாது. நீ ஏமாத்துறோம், நீ ஏமாத்துறோம், நீ ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. ரொம்ப சத்துரு ஆரவாரம் பண்ணுறான்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க முன்னாடியே அவனை கல்ல போல இப்படி பார்த்துட்டே இருக்கிறான். பார்வோம், பார்த்துட்டே இருக்கிறான். அவங்க கண்ணு முன்னாடி பாய் போயிட்டு வரான். அந்த
இந்த கோல்டன் பேட்ச்ல நிக்கிறவங்களை சிரிப்பு காட்டுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுவாங்கல்ல, நான் நினைக்கிறேன் யோசுவா இப்படி காட்டிட்டு போயிருப்பான், ஹாய் நான் முடிஞ்சா தொட்டு பாரு. அதனாலதான் சத்துரு வார்ப்பறிக்கும் போது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆமென். இந்த மகத்துவம் என்னங்க ரட்சிக்க, நீ மீட்கப்பட்ட மீட்கப்பட்டு சொன்ன உங்ககிட்ட என்ன இருக்கு? நம்ம எல்லாம் இன்னைக்கு எதை பெருசா பாக்குறோம் தெரியுமா? இந்த ரதங்கள் அவங்க பாருங்க, அவங்க பாருங்க, வருஷத்து ஒருக்கா தான் சர்ச்சுக்கே வராங்க, குட் ஃப்ரைடேக்கு தான் சர்ச்சுக்கே வராங்க, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. நீ ராத்திரி பகலா போய் உக்காந்து இருக்கிற உனக்கு என்ன இருக்கு? கரம் இருக்கு, கரம் இருக்கு, கரம் இருக்கு. ரதத்துக்கும் கரத்துக்கும் வித்தியாசம் என்ன? ரதத்துக்கு கேரண்டி கிடையாது அக்கறைக்கு போவதற்கு, ஆனா கரம் இருந்தால், கரம் இருந்தால், கரம் இருந்தால் நாடின துறைமுகம், நாடின துறைமுகத்துல. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் பாடினார்கள், உம்முடைய பலத்தின் மகத்துவத்தினாலே நீர் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு அழைத்து வந்தீர். அவருடைய கிரியை மகத்துவமான கிரியை. அவர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சிட்டார்னா செஞ்சிருவார். அதுதான் தேவனுடைய கிரியை. யாருக்கும் தடுக்க முடியாது. பார்வோனுக்குள்ள எந்த வல்லமைக்கும் தடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல ஊழியம் செய்ய, மூன்று நாள் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் போகிறார். அப்பொழுது பரிசேயர் வந்து சொல்றாங்க, ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான் சொன்னதும் உடனே எப்படி ஏரோது ஆரம்பத்தில் இதுக்கு முந்தின ஏரோது இயேசு குழந்தை இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான் சொன்னதும் யோசேப்பு மரியாளும் தூக்கிட்டு போனது மாதிரி உடனே ஆண்டவர் பேதுருடைய யோவண்ட சொல்லி சீக்கிரம் போட்டேடு போயிருவோம் அப்படியா சொன்னார்? இல்லை, இன்னைக்கும் நாளைக்கும் மூணு நாளைக்கு இங்கே நான் சில காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு நீ போய் அந்த நரிக்கிட்ட சொல்லு. ஆமென். நரி என்ன செய்யும்? ஊழையிடும். உன்னால ஊழையிட மட்டும்தான் முடியும். கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? ஏசாயா 43:13 ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆமென். தேவனுடைய கிரியை மகத்துவமான கிரியை. இரண்டாவதாக ஆண்டவருடைய கிரியை unparalleled work, ஒப்பில்லாத கிரியை. உபாகமம் 3:24 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கும் உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும், உம்முடைய கிரியைகளுக்கு, உம்முடைய வல்லமைகளுக்கும், உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவன் யார்? கைகளை உயர்த்தி சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் ஒண்ணு செய்யறது மாதிரி வேற யாருக்கும் எதுவுமே. இந்த பூமியில ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே எழுதிடுவாங்க, மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் கொரியா. அப்படி எழுதலைன்னா அடுத்த நாள் அதே மாதிரி சைனாக்காரன் போட்டுருவான். மனுஷன் என்ன கண்டுபிடிச்சாலும் பேர் அதில் வச்சிருவான், இல்லைன்னா அதே மாதிரி அதே பார்த்து அதே பார்த்து அதே போல அதே போல கஷ்டப்பட்டு பெரிய பெரிய கம்பெனியில் இப்போல்லாம் அந்த மாதிரி சைனா மொபைல்லாம் இருக்கான்னு தெரில. முந்தி வரும் பாருங்க, 60,000 ₹70,000 ஃபோன் வந்து ஒரு வாரத்தில் அதே மாடலில் 1,500 ஃபோனும் இருக்கும். அவெல்லாம் எவ்வளோ நாள் ரூமில் போய் நெஞ்சில் அடிச்சிருப்பான்னு தெரியாது. அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க கண்டுபிடிப்பு வந்ததும் அவங்கவுங்க நேம் எழுதிடுவாங்க, அவங்கவுங்க நேம் எழுதிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து சூரியனை படைச்சிட்டு அதில் அவருக்கு பேர் எழுதலை. ஏன்னா முடிஞ்சால் அதே மாதிரி ஒன்று செஞ்சுக்கோ. சந்திரன் எல்லாம் படைச்சிட்டு நட்சத்திரத்தெல்லாம் படைச்சிட்டு அவர் அதுக்கு பேர் எழுதலை. ஏ நீ தான் பயங்கரமாக காப்பி அடிக்கிறவன், முடிஞ்சால் செஞ்சுக்கோ. அவருக்கு மட்டுமே உள்ள ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அவர் சிருஷ்டிகர், சிருஷ்டிகர், சிருஷ்டிகர். மனிதன் என்ன செய்வான்? இருக்கிறதை எல்லாம் எடுத்து வைத்து புதிதாய் ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவான். என் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இல்லாதவைகளை, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அவருடைய கிரியைக்கு நிகரா இல்லாத கிரியை.
மார்க்கு சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்திலே 6000 பிசாசுகளுக்கு அதிகமாய் பிடிக்கப்பட்ட ஒரு வாலிபன். 6000க்கும் அதிகமானதனால லேகியோன் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்க வருகிறார். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 3:5 அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கீரிகளினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாது. ஒருவனாலும் முடியாத ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இயேசு இப்பொழுது வருகிறார். ஆமென். ஒருவனாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய இயேசு வருகிறார். ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை செய்ய ஒரு மனுஷன் ட்ரை பண்ணனா ஆண்டவர் சைலண்ட் ஆயிடுவார். எப்போ மனிதனுக்கெல்லாம் முடியாது என்ற நிலை வருகிறதோ அப்பொழுது இயேசு கிரியை செய்ய வருவார். வேதம் அதை தான் நமக்கு காண்பிக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 என்று நினைக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 33:9-10 வாசியங்கள். தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது. லீபனோன் வெட்கி வாடுகிறது. சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படும். எல்லாம் டவுன் ஆயிட்டு இனி எதுவும் இல்லை என்ற நிலை வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரால முடியாததுனால அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சுன்னா கல்லறையில் இருந்துச்சு. ஐயோ இப்போ ரொம்ப சூடு தாங்க முடியல, வீட்டில் ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது கல்லற தோட்டத்தில் போய் படுத்துங்கோமா? கல்லறை என்பது எதை காண்பிக்கிறது? ஒரு மனிதனுடைய வெரி 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 லாஸ்ட். இதான் அவனுடைய வெரி எண்ட், கடைசி. இந்த வாலிபனை பாருங்க, எவ்வளவு நம்பிக்கையை இழந்து போய் உக்காந்து பைபிள் சொல்லுகிறது, கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். கல்லுனால காயப்படுத்தின வலிக்காதா? வலிக்கும். அப்படி இருந்த அவன் ஏன் அதை செய்யறானா? அதை விட ஒரு வலி அவனுக்கு உள்ளே இருக்கிறது. கடந்த 2 முன்பதாக ஒரு சகோதரர் வெளிநாட்டிலிருந்து ஃபோன் பண்றார். ரொம்ப கஷ்டப்படுறார் ஸ்டோன் ப்ராப்ளத்தினால. அவர் சொல்றார், நம்ம சர்ச்சில் உள்ள சகோதரர் தான் வலி தாங்க முடியாததுனால அவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த மாடியிலிருந்து கொதிச்சிடலாம் போல இருந்துச்சு. அநேகர் சூசைட் பண்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சூசைட் பண்ணா வலிக்கும். ஆனா அந்த வலியை விட பெரிய வலி அவங்களுக்கு உள்ள இருந்ததுனால அவங்களால தாங்க முடியல. இதே நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு சகோதரன் குடும்பம் உடைக்கப்பட்ட நிலையில் வலி தாங்க முடியாம பெரிய கோடீஸ்வரன் அந்த பணம் அவர்கிட்ட பணம் இருக்கு, பணம் எல்லாம் பெட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு கன் எடுத்து அவரே சுட்டு வாழ்க்கையை முடித்து கொண்டார். வலி உள்ள அதிகம் ஆயிட்டுன்னா வெளியே இருக்கிற காயத்தை கல் அழிச்சு அடிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா அவ்வளோ வலி. இந்த பிசாசு ஒருத்தனை பிடிச்சா என்ன ஆகும்னா அலைக்கழிக்கும் விடும். அலைக்கழிக்கும் போது தான் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படுவார்கள். விட்டதும் அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, ஏன் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் நான் இதை செய்கிறேன், ஏன் நான் இப்படி பண்ணுறேன். இந்த கல்லறையிலிருந்து எவ்வளோ நாள் அழுதுருப்பான். அவனுக்கு சொந்தங்கள் உண்டு, உறவுகள் உண்டு, எல்லாரும் மேக்சிமம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பைபிளில் இருக்கு, ஒருவனாலும் அவனை அடக்கக்கூடாது இருந்தது. அப்போ எல்லாரும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க மேக்சிமம். மனுஷன் என்ன பண்ணும்? மனுஷனுக்கு இவ்வளோதான் முடியும். என்னை உட்படுத்தி, நம்ம மனுஷன்தான், நம்ம சிறகு கட்டி பறக்கிற தூதர்கள் கிடையாது. கேட்டாலும் தரமாட்டார். அப்படின்னா தாவீது கொடுத்துருப்பாரு, எனக்கு மட்டும் சிறகுகள் இருந்திருந்தா நான் பறந்து போயிருப்பேன். நீ உக்காரு, சிறகு கேட்குது சிறகு. ஆமே, ஒழுங்காக உட்காந்துருந்தா வாழலாம், பறந்து போனால் வேடம் எப்போ அடிப்பான்னு தெரியாது. ஆமே, நம்ம கேட்கறதெல்லாம் நமக்கு நாமே ஆபத்தை வர வைக்கக்கூடிய காரியத்தை தான் கேட்டுட்டு இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். இந்த வாலிபனை பார்த்தீங்கன்னா
எல்லாராலும் மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க முடியாதுன்னதும் ஒதுங்கிடுவாங்க. நம்ம ஒதுங்கிடுவோம், எவ்வளவு ட்ரை நம்ம நம்முடைய மேக்சிமம் கொடுத்து பார்ப்போம், முடியாதுன்னா விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாலே நம்ம அநேகர் ஃபோன் எடுக்காதது காரணம் அவங்களுக்கான ஆன்சர் அல்லது அவங்களுக்கு வேண்டிய உதவி நம்மக்கிட்ட இல்லாததுனால. நம்ம உடனே இவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை மனுஷன் பலவீனம் உள்ளவன், அவன் அவனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி யாருக்குமே செய்ய முடியாது. அது சொந்த பெற்றோரானாலும் சொந்த பெற்றோரானாலும் தாவீதின் மகன் அப்சலோம் மரித்த போது தாவீதுக்கு அழ மட்டும்தான் முடிந்தது. என் மகனே உனக்கு பதில் நான் மரித்தேனானால் நலமாக இருக்குமே அப்படின்னா ஏன் தாவீது இப்படி ஒளிஞ்சிருக்கிறீங்க? முடியாது, மனுஷன் அவ்வளோதான். நமக்கு பதிலாய் மறிக்க ஒரே ஒருத்தருக்கு தான் முடியும். அவர் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கல்லறையில் வேதனையில் இப்போதான் இயேசு அங்கு வருகிறார். இயேசு வந்து இறங்கினதும் அவன் எதிர்கொண்டு வந்து டப்புன்னு காலில் விழுந்துட்டான், பொத்துன்னு காலில் விழுந்துட்டான். யார் காலில்? இயேசுவின் காலில். யார் காலில் விழுந்து கிடக்கிறா தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பதாக இயேசுவின் இடத்துல டீல் பேச வரான் ஒருத்தன். நீர் என்னை வணங்கினால், அதாவது நீங்க என் காலில் விழுந்தா நான் இது எல்லாத்தையும் தருவேன். அப்படி சொன்னவன் இப்ப எங்க கிடக்கிறான்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பாருபா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறான். உனக்காக நான் இருப்பதை, அதாவது நான் உன்மேல் அன்பா இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு சத்தியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். அங்கே பிசாசானவன் ஆஃபரோடு எதுக்கு வரானா, நீங்கள் கொஞ்சம் எனக்கு பெண்ட் ஆகிட்டீங்கன்னா, விழுந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்குற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுமா? நீ தரதெல்லாம் ஓகே, ஆனால் நீ கேட்குறது எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுமா? வசனத்துக்கு எதிராக இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து. வசனத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்து இந்த உலகத்தில் எனக்கு ஒரு மேன்மை கிடைக்குமானால் அந்த மேன்மை வேண்டாம் என்று யார் தள்ளுகிறார்களோ அவர்கள் காலு கீழே சத்துரு விழுந்து கிடப்பான். இது சத்தியம், இது சத்தியம். சட்டப்படி வாங்குறார் ஆண்டவர். இங்க பாருபா, நீ இடையில டீல் பண்ணி எல்லாம் எனக்கு தராத, இதெல்லாம் உன்கிட்ட தானே இருக்கு, ஃபைட் பண்ணி வாங்குறேன், லீகலா ஃபைட் பண்ணி வாங்குறேன். எனவே தான் அவர் சட்டப்படி போராடுகிறார். அவருடைய ஓட்டத்தை சட்டப்படி, எனக்கு இந்த குறுக்கு வழியில் வேண்டாம், லீகலாக வாங்குறேன், நீ கிளம்பு, அப்பாலே போ சாதாரேன்டா, நீ கிளம்பு, நான் லீகலாக வாங்குறேன். ஆமென். யுத்தம் பண்ணி வாங்குறேன், ஃபைட் பண்ணி வாங்குறேன், உன் தலையை நசுக்கி நான் வாங்குறேன். கர்த்தர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். தாவீது கூட அப்படிதாங்க. தாவீதின் குமாரனா அறியப்படுறதுக்கு தாவீதின் இடத்துல அந்த நிறைய சாயல் வெளிப்பட்டது. 2 முறை பாருங்க, சவுல தள்ளிட்டார், ராஜாவா வேண்டான்னு தள்ளிட்டார். அதுக்கப்புறம் அதுல தான் உட்கார்ந்து இருக்கிறான். தாவீது அந்த ஏரியா பக்கமே வரவிடல, வந்தாலே ஈட்டியை தூக்கி எறிவான். அப்படியே தள்ளி 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 ஒரு கட்டத்தில் இவனுக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்கலாம்? பெஸ்ட் ஐடியா, நம்ம மகளை கல்யாணம் பண்ணி பைபிளில் இருக்க அவள் அவனுக்கு கண்ணியா இருப்பாள் என்று சொல்லி விவாகம் பண்ணி என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறான். தாவீதை எப்படி எல்லாம் துரத்த முடியுமோ, துரத்தி 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 இப்படி இருக்கிறதுலாம் 2 முறை சவுல தாவீது கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருந்த அடுத்த நாள் அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கலாம். அது எனக்கான ஸ்தானம் என்றா லீகலா கர்த்தர் என் கையில் கொடுப்பார். அவ்வளவுதான். குறுக்கு வழியில நிறைய நிறைய வரும், நிறைய வரும், நிறைய வரும். இந்த நாளில் என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இது செய்தி அல்ல என்றாலும் ஆண்டவர் இந்த லைன் வழியா கொண்டு போறார்னா, சிலரோடு பேசுகிற குறுக்கு வழியில கிடைக்கிற எந்த ஸ்தானமும் எந்த நன்மையும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையில்லை. உனக்கு குறித்ததை உனக்கு நிறைவேற்றுவார் ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலத்திலே.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க குறுக்கு வழி வேண்டாம் அது குறுக்கு வழியே தான் கொடுக்கும் ஆமே கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது அவன் பாதத்து கீழே கிடக்கிறான் 6000 பிசாசுகள் ஆமே ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை நம்ம வாக்குத்தத்த இந்த டிசம்பர் ஜனவரி 1 தேதி கொடுப்போம் தெரியுமா அதே மாதிரி கர்த்தர் பண்டில் கொண்டு வந்து ஒவ்வொன்று இல்லை மொத்தமா கிளம்பிட்டார் நம்ம எதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆயுதத்தை கையில் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் சிலர் பைபிள் எல்லாம் அவங்க பைபிள் அங்கே அது அங்கே கிடக்கு எது எங்கே கிடக்கு இது வெப்பன் இது ஃபுட் இது சாப்பாடு இது சத்துருவை அடிக்கிற ஆயுதம் நம்மை போஷிப்பிக்கிற ஆகாரம் பைபிள் எடுத்து நல்ல உயர்த்தி வார்த்தையானவரே எனக்காய் வந்தவரே வார்த்தையானவரே பிரியமானவர்களே வசனத்துக்கு தான் அவன் அடுக்குவான் இயேசு கிறிஸ்து வசனத்தை 40 வனாந்திரத்தில் வசனத்தை ஆகாரமாய் பூசித்தார் பிசாசை அட்டாக் பண்ண வசனத்தை ஆயுதமாய் எடுத்தார் அப்படிதானே மனுஷன் 40 மாத்திரம் அல்ல அப்ப இந்த 40 அவர் ஃபாஸ்டிங்ல அவர் எதை தான் எடுக்கிறார் வார்த்தையை வசனத்தை ஆகாரமாய் எடுக்கிறார் பசி வந்ததும் வசனத்தை ஆகாரமாய் எடுக்கிறார் பிரச்சனை வந்ததும் வசனத்தை ஆயுதமாக எடுக்கிறார் இதுதான் கிறிஸ்து நமக்கு வைத்த போன அடிச்சு வடு இந்த வசனத்தை விட்டு நீ பிரியாதிருப்பாயானால் நீ செல்லுகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் வசனத்தை வேற எதுவுமே எடுக்கல உடனே யாக்கோபு காட்டின மாதிரி ஏணி வைக்கப்பட்டு தூதன் இல்லை பசிச்சு வசனத்தை ஆகாரமா எடுத்தார் பிரச்சனை வந்து வசனத்தை ஆயுதமா எடுத்துட்டார் அவ்வளவுதான் நம்ம கையில தான் சாப்பாடு இருக்கு நம்ம கையில தான் ஆயுதம் இருக்கு ஆமே ஆண்டவர் இன்னொரு லைன்ல செகண்ட் சர்வீஸ் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க எனக்கு செய்திக்குள்ள வர முடிய மாட்டேங்குது ஆமே இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதம் ஏன்னா அவங்களுக்கு பசியும் வராது பிரச்சனையும் வராது பிரச்சனை வந்தா கையில பட்டயம் இருக்கும் இந்த பட்டயத்தை பார்த்துதான் பிசாசு என்ன செய்வானா ஏன்னா அவனும் விசுவாசித்து என்ன செய்கிறானா நடுங்குகிறானா மூணே வசனம் பிசாச காண்டல மூணே வசனத்தை சொல்றார் மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து அதுக்காக நீங்க மொத்தம் 3 வசனம் படிச்சுட்டு இருக்காதிங்க அவன் கேட்ட அவன் கொண்டு வந்த சோதனையை மேற்கொள்ளுகிற இது ஒரு 3 கொஸ்டினை படிச்சுட்டு போய் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதே எழுதுகிற கிருபை பெற்றவர்கள் இருப்பாங்க அவங்கள நான் சொல்லலை கொஸ்டின் பேப்பரை பார்க்கறதே கிடையாது எப்படியோ நமக்கு முதல்ல எப்படி பார்ப்பாங்கன்னா நமக்கு தெரிஞ்சது வந்தான்னு பார்ப்பாங்க இல்லையா இந்த பேப்பர் அங்கே வச்சுட்டு நம்ம அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லை உனே வார்த்தை தான் 1, 2, 3 அவுட்டு இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு வார்த்தை பைபிளை கையில வச்சுட்டு ஒருத்தங்க பட்டினியா இருக்கிறாங்கன்னா ஒரு பார்சல் பிரியாணியை வச்சுட்டு நான் பசியில செத்தா ஆமே என்னை பார்த்து பரிதாபப்படுகிறவர்களை விட என்னை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவர்கள் தான் அதிகமாயிருப்பார்கள் இந்த வேதம் நல் மருந்து நல் உணவு இன்னும் ஒருபடி மேல சொல்றேன் உங்க இருதயத்தை உங்க மைண்டை ரீட் பண்ணணும்னா பைபிளை தரங்க உங்க இருதயத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் வேணும்னா பைபிளை தரங்க இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் இடர பரலோகம் அனுமதிக்காது ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் வேகமா சொல்லி முடிக்கிறேன் 3வது அவருடைய கிரியையை உத்தமமான கிரியை பெர்ஃபெக்ட் ஒர்க்
உபாகமம் 32:4 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கண்மலை, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது. உத்தமமானது என்றால் செய்வேன் என்றால் செய்வார், நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் நிறைவேற்றுவார். யோசுவா புஸ்தகம் 21:45 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம், நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போக, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை. நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம், ஒன்றாயிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பகல் வேளையில நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் என் குடும்பத்துக்கு சொல்லியிருந்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும், ஒன்றும் தவறாது. ஆமென். இதான் அவருடைய கிரியை உத்தமமானது. ஆண்டவர் எல்லாம் தாவீதுட்ட சொல்லிட்டு சொல்றாரு, நான் தாவீதுக்கு போய் சொல்ல. ஆமென். நான் தாவீதுக்கு போய் சொல்ல மாட்டேன், அவருடைய பெயரே சத்தியம். அப்படி இருந்து இதை எதிர்த்து இதை எடுத்து சொல்றாருன்னா என்ன தெரியுமா, தாவீதே கொஞ்சமும் சந்தேகப்படுறாது. அதான் அர்த்தம். நான் தாவீதுக்கு போய் சொல்லேன்னா கொஞ்சமும் டவுட். அவங்க சந்தேகப்படலாம், இவங்கெல்லாம் சந்தேகப்படலாம், நீ சந்தேகப்படுறாத தாவீதே. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், என் கர்த்தர் எனக்காக யாவையும் 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 செய்து முடிப்பார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், 2 Kings 9:36 யெகூ இப்படி சொல்லுகிறான். அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணு, யேசபேல் மரித்து அவளுடைய இரத்தத்தை நாய் நக்குகிறது. அப்பொழுது இந்த செய்தியை யெகுவின் இடத்துல வந்து சொல்றாங்க. உடனே யெகு என்ன சொல்றாருன்னா, இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னவன் எடுக்கப்பட்டான். வார்த்தை எடுக்கப்படலை. ஏன் வார்த்தை எடுக்கப்படலை? வேதம் சொல்லுகிறது, என் வசனம் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது. உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் எடுக்கப்பட்டார்கள். வார்த்தை இன்னைக்கும் கொடுக்கப்படுகிறது என்றால் இது சொன்னபடியே நிறைவேறும். சொன்னவங்க போயிடுவாங்க, ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். ஆமென். ஆமென். அவருடைய கிரியை உத்தமமானது. 4வதாக அவருடைய கிரியை ஆச்சரியமானது, மார்வலஸ் ஒர்க். யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் எலிகு என்பவன் இப்படி சொல்லுகிறான், வாசியுங்கள். மேகங்கள் தூங்கும்படி 37:14 யோபே இதற்கு செவி கொடும், யோபே இதற்கு செவி கொடும், தரித்து நின்று, தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். ஒரு காரியம் வெள்ளிக்கிழமை சொன்னதை ரிப்பீட் பண்றேன், யோபுவின் சிநேகிதர்கள் பேசினதுல எந்த தப்புமே கிடையாது. அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்கள் என்னை குறித்து தப்பா பேசினீங்கன்னு சொல்லியிருப்பார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் என்னை குறித்து நிதானமா பேசலப்பா, நீங்க நிதானமா பேசல. என்ன நிதானமாக பேசலைன்னு அன்னைக்கு போன வாரத்தில் ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். ஒருத்தனுக்கு வலி தெரியாமல் பேசாத. நீங்கள் கர்த்தரும் யோபுட்டு பேசுகிறாரு, இந்த நண்பர்களும் யோபுட்டு பேசுகிறாங்க. இந்த நண்பர்கள் எப்போ பேசுகிறாங்கன்னா, ஒருத்தன் வலியில் குமுறிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எப்போ பேசுகிறார் பாருங்க, அவனை நல்லா பேச வச்சு யோபு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்ட வச்சுட்டு லாஸ்டில் கர்த்தர் யோபுட்டு பேசுகிறார். ஒரு துக்க வீட்டில் போய் இருக்கும்போது, ஆமாம், எங்கள் என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்து வருகிறது. ஒரு துக்க வீட்டில் போய் இருந்துட்டு வாயில் வந்ததெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பெஸ்ட்டு ஆறுதல் என்ன தெரியுமா, அவங்க பக்கத்தில் அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருக்கும்போது, கொஞ்ச நேரம் இருக்கும்போது அவங்க இருதயம் நம்மக்கிட்ட கொட்டணும்னு நினைப்பாங்க.
மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்த பிறகு அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே விரிவாகும். அப்போ உங்களுக்கு ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா ஒரு வார்த்தையை நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க. ஆனா நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது, துக்க வீட்டில் போயிருந்துட்டு இதுக்கெல்லாம் அழலாமான்னு கேட்பாங்க. வேற எதுக்கு அழுதுக்கு, இதுக்கெல்லாம் போய் அழலாமா? ஆண்டவருடைய கோபம் வர காரணம் என்ன தெரியுமா? அவன் வலி தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற. ஆமே, குளிரில் ஒருத்தன் நடுங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன தேவை? போர்வை தேவை. அவன்கிட்ட போய் இந்த மாதம் எங்கள் சர்ச்சில் தந்த வாக்குத்தத்தை காடு இன்னா அப்படி சொன்னா அதை வாங்கியே அவனுக்கு உனக்கு முடிஞ்ச ஒரு போர்வை வாங்கி கொடு. அவனே குளிர்ல நடங்கிட்டு, கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தியா? ஆமென். வழி தெரியாம பேசுறது, ஒருத்தங்க வழி தெரியலன்னா பேசிடாதீங்க. அதனால நீங்கள காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். வேதனை நேரத்தில் நம்ம சுத்தி வர்றது அவ்வளவு யாருதான்? அதாவது கண்ணு வலிக்கு பல் டாக்டரை பார்க்க போன மாதிரி பிடுங்காம இருந்தா காரியத்துக்கு உதவாத வைத்து நீ. ஆனால் அவங்க பேசினதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். எனவே தான் ஒரு வார்த்தை கூட விடாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் எழுத வைத்தார். அதில் எலிகுவை கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது, யோபுவே இதற்கு செவி கொடு, நீ தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரு. என்ன ஆச்சரியமான கிரியை? அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். அவர் நீர்த்துளிகளை, நல்ல கவனிங்க, கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி வாசிங்க. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறாராம். யோபுவே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள், 26:8. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார், தண்ணீர்களை கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதின் பாரத்தினால், அதின் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு பாரத்தை ஏத்துனா கிழியாம பாதுகாக்கிறது கர்த்தருடைய பொறுப்பு. ஆனால் அந்த வார்த்தையை தான் எலிகு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கிறார். சும்மா அப்படியே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வைக்கலப்பா, ஒவ்வொரு டிராப்பா வச்சு தாங்குமா தாங்குமா தாங்குமா. இந்த பெலூன் ஊதுவோம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஸ்பீடா ஊதிரும், அதுக்கப்புறம் அது உடையாம இருக்க ஊதிட்டு கொஞ்சம் பார்ப்போம், ஊதிட்டு சில பார்த்து பார்த்து டப்புன்னு அடிக்காது வேற. ஆனால் அந்த லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது உடஞ்சிடவும் கூடாது, அதுக்கான வெயிட் வேணும், அதுக்கான வெயிட் வேணும், உடஞ்சிடவும் கூடாது. கர்த்தர் ஒரு மேகத்துக்குள்ள தண்ணீரை கட்டி வைப்பதற்கு முன்பதாக அவர் என்ன செய்ய, நீர்த்துளிகளை போட்டு இதுக்கு மேல ஒரு டிராப் விழுந்தா கூட இந்த மேகம் கிழிந்துரும்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்றதுதான் தேவ ஞானம், அனந்த ஞானம். அவருக்கு தெரியும் என் திராணி, அவருக்கு தெரியும் உங்க திராணி, இதுக்கு மேல தாங்காதுன்னா அங்க ஸ்டாப் பண்ணிடுவார். யோவான் 21:12 நினைக்கிறேன், பேதுருவை மீன் பிடிக்க வைக்கிறார், 153 பெரிய மீன்கள், அத்தனை மீன்கள் இருந்தும் எத்தனாவது வசனம், யோவான் 11:11, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அப்போ இன்னும் ஒரு மீன் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா இந்த வலை கிழி. அதனாலதான் யோவே அவருடைய ஆச்சரியமான கிரியையை தியானித்து பாரு. என்ன தியானிக்க சொல்றீங்க யோபுவே? உங்க சாட்சி என்ன யோபுவே? அதை சொல்லுங்க, உங்க சாட்சி என்ன? யோபுவின் சாட்சி என்ன? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய பராமரிப்பு என் ஆத்மாவை என் ஆவியை காப்பாற்றினது. அடுத்து சொல்றார் பாருங்க. ஆமே, இப்போ அதனுடைய 12:37 அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனை. சும்மா மேகத்தை சிதற விடலங்க, அவ்வளவு யோசித்து அந்த மேகத்தை சிதற வைக்கிறார். இனி அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒன்றில் தண்டனை, நல்ல கவனிங்க, ஒரு மேகத்தில் என்ன வைக்கிறார்? தண்டனையாக, தண்டனைய ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாக, உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும், கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணு, அவைகளை வரப்பண்ணு, வரப்பண்றார், வரப்பண்றார், வரப்பண்றார். யோபுவே தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், கிருபைக்கு பின்பாக அல்ல
தண்டனை வருகிறது. தண்டனைக்கு பின்பாக ஒரு மேகம் வருகிறது. யோபுவே உங்க மேல தண்டனையின் மேகம் கடந்து போகும். இந்த மேகம் வந்து இடிக்கும் தெரியுமா? இடிக்கும் போது ஒரு மேகம் அங்க போகும். சில சத்தங்கள் வரும். இந்த மேகத்தை தள்ளிட்டு இந்த கிருபையின் மேகம் வந்து நிற்க போகிறது. ஆமென். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், தயவு நீடிய வாழ்வு. நாலு தலைமுறைக்கு அக்கிரமத்தை விசாரிக்கிறார் என்றால் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறார். அப்ப காலம் மூண்ட கோபத்தினால் அவர் முகத்தை மறைக்கிறார் என்றால் நித்திய கிருபையுடன் இறங்குகிறார். எதற்கு இதை சொல்லுகிறேன்? தண்டையின் மேகம் தங்காது, ஆனா கிருபையின் மேகம் தங்கும். ஏன்? அவர் பகற்காலத்திலே கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை துதிக்கும் பாடல் என் நாவிலே இருக்கிறது. ஆமென். மலைகள் விலகும், பர்வதங்கள் விலகும், கிருபை விலகாது. யோபுவே, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை காணும்படிக்கு கர்த்தர் கிருபையின் மேகத்தை வர வைக்கிறார். கிருபையின் மேகத்தை வர வைக்கிறார். இந்த தண்டனையின் மேகம் யோபுவை கடந்து போனது, கிருபையின் மேகம் நின்றது. அதன் அடையாளம் தான் 42 அதிகாரம். யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக் கொண்டார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. அது மாத்திரமா, அவன் பூரண வயதுள்ளவனாயிருந்து ஒன்று ரெண்டு அல்ல 4 தலைமுறையை பார்த்தார். தண்டனையின் மேகம் விலகி கிருபையின் மேகம் நிற்கும். இந்த பகல் வேளையில் என கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிருபையின் மேகம் உங்கள் கூடாரத்தின் மேலே தங்குவதாக, 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 தங்குவதாக. நல்ல கரங்களை சட்டி அற்ப காலக்கு மூண்ட கோபம், அந்த கிருபையின் மேகம் தங்குவதாக. தலைமுறைகள் மேல, தலைமுறைகள் மேல இந்த கிருபையின் மேகம் தங்கி இருப்பதாக. Glory, glory. யோபுவே கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் நிதானித்து பாருங்க, ஆண்டவருடைய செய்கைகளை பாருங்க. அதனாலதான் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். காயம் கட்டி காயப்படுத்துகிறவர் இல்ல, காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? Glory. சரபல கபத நரலறியாற்றே. கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா, காரியம் செய்தி சர்வஞானியே. இயேசுவின் நாமத்தில் இந்த சிக்ஷையின் மேகம், இந்த தண்டனையின் மேகம் விலகுவதாக, விலகுவதாக. கிருபையின் மேகம், கிருபையின் மேகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் தங்குவதாக. சொல்லுங்க, என் தேவன் எனக்கா. கிருபையின் மேகம் உங்கள் மேல, உங்கள் தலைமுறை மேல, உங்கள் சந்ததியின் சந்ததியின் மேல கர்த்தருடைய வருகை மட்டும். இந்த கிருபையின் மேகம் தங்குவதாக. ஓ, இந்த கிருபையின் மேகம் தங்குவதாக, கிருபையின் மேகம் தங்குவதாக. இழந்த அனைத்தையும் இரண்டத்தனையாய் பெற்றுக் முடியும். வார்த்தையை அப்படியே நம்பி எடுத்து கொண்டாடுகிறவர்களுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் ஒரு பிரசங்கமாய் கேட்க வராதிருங்கள். பிரசங்கம் 1000 யூடியூப்ல கிடைக்கும். ஆனா தேவன் கொண்டு வந்து பேச வைக்கிறார் என்றால் கர்த்தர் விருதாவா என்னை தேடுங்கள் என்று யாரிடத்திலும் சொல்லவில்லை. என் மேல ஒரு தண்டனையின் மேகம் இருக்குமானால் அதை தட்டி அப்புறப்படுத்துகிற கிருபையின் மேகத்தை கர்த்தர் எனக்காய் வர பண்ணுவார். கர்த்தர் எனக்காய் வர பண்ணுவார். ஜீசஸ்,
உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இன்னைக்கு இந்த தண்டரையின் மேடம் இருக்கிறதுனாலதான் உனக்கு சமாதானம் இல்லை. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க உன்னே ஒண்ணு நடந்தா போதும். அந்த கிருபையின் மேடம் பெஸ்ட் இஸ் யெட் டு கம் வந்துட்டு இருக்கு. கிருபையின் மேகத்தை இந்த தண்டனையின் மேகம் தட்டி அப்புறப்படுத்தாது. காரணம் அந்த கிருபைக்கு கொடுத்த விலை என் அப்பா தன்னையே கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். இந்த கிருபையை தட்டுகிற எந்த வல்லமையும் கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் அந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் யோபு சொல்லுகிறார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நல்ல வெயில போயிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் சூரியனை மறைக்கிறது மாதிரி பாஸ் ஆச்சுன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சில வருடங்களுக்கு முன்பாக பேசின ஒரு வார்த்தை பிரயோஜனமா இருக்கும் என்பதற்காக ஒரு விஷயம் கூட சொல்லி செவிக்க விரும்புகிறேன். 147வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். அவர் வானத்தை மேகங்களால் மூடி, அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி, பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை, மலைகளில் புல்லை. ஒரு புல்லை முளைப்பிப்பதற்கு கர்த்தர் மேல இவ்வளவு வேலை செய்யறார்னா, ஒரு புல்லுக்கே செய்யறார்னா பிள்ளைக்கு எவ்வளவு செய்வார், எவ்வளவு செய்வார், எவ்வளவு செய்வார், எவ்வளவு செய்வார். ஒரு புல்லுக்கு சும்மா புல்ல முளைப்பிக்கல, வானத்தை அது எங்க முளைக்கணும்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அதே இடத்துக்கு மேல மேகத்தை வரப்பண்ணுகிறார், வரப்பண்ணி அதற்கான மழையை அங்க ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி அதை பெய்ய பண்ணும் போது என்ன வருதுன்னு பார்த்தா புல்லு. சொன்னேன் அல்லவா, சின்ன விஷயமா இருக்கும், அவர் செய்யறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். தெரியாதுங்க நமக்கு, இந்த மண்ணுக்கு ஒன்றும் தெரியாது அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். என்ன கர்த்தர் ஒரு இடத்துல வளரும்படி வைத்திருக்கிறார் என்றா அங்கே வேண்டிய மழையை பெய்ய பண்ண அதற்கு மேலே மனாந்திரத்திலே வெத்தேலிலே எங்கே யாக்கோபு தலை வைத்து தலைக்கு கீழே கல்லை வச்சு படுத்திருந்தானோ அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். அவருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். ஒரு வார்த்தை சொல்லி அப்படியே ஜெபிக்கிறேன், 145:5, அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள், வண்டரஸ் வொர்க், கிரேட் வொர்க், unparalleled work, perfect work, marvelous work, wondrous work. அதிசயமான கிரியை. என்ன அதிசயமான கிரியைனா நியூ திங், புதிய காரியம், இதுவரை கண்டிராதது, கேட்டிராதது, அறிந்திராதது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது. ஒரு காரியம் ஏற்கனவே தெரியும் என்றால் அது அதிசயம் கிடையாது. அடுத்த மாதம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதமே அந்த பணம் என் கையில் இருக்கும்னா அது அதிசயம் அல்ல, அது ஆசீர்வாதம். ஆனால் அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டணும், 1ஆம் தேதி எனக்கு ஃபீஸ் கட்டணும், 1ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, ஆனால் 1ஆம் தேதி மார்னிங் என் கையில் அந்த பணம் கிடைக்கும்னா அது அதிசயமான கிரியை. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொல்லவில்லை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயமான கிரியை. ஹல்லேலூயா. 107வது சங்கீதம் 28-32 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது கொந்தளிப்பை எல்லாம் அவர் அமர்த்தி தாங்கள் நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லவில்லை, கொண்டு வந்து சேர்க்கிறார். இது அவருடைய அதிசயமான கிரியை. நடக்கும் பாதையிலே காலடி தெரியப்படாமற் போயிற்று, கர்த்தர் தம் ஜனங்களை
மோசே ஆரோன் என்பவர்கள் கையால் ஒரு ஆட்டு மந்தையைப் போல நடத்தினார். ஆடுகளுக்கு பாதை தெரியாது, ஆடுகளுக்கு மேய்ப்பன மட்டும்தான் தெரியும். அவரால் நடத்தப்படும் போது தேவ பிள்ளைகளுக்கு எந்த அறிவில் வளர பண்ணுவார்னா, பாதையை அறியும் அறிவில் அல்ல, அந்த பாதையில் நடத்துகிற மெய்ப்பனை அறியும் அறிவில் வளர பண்ணுவார். அதனால தான் என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. நமக்கு ஒன்னே ஒன்று தெரியும், அவரை தெரியும். அவர் எங்கே போகிறாரோ அதுக்கு பின்னாடி. இப்படி மட்டும் நம்முடைய வாழ்க்கை போகுமானால், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களை தெரியாத வழியிலே கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியத்தை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். நாடின துறைமுகத்தில் அவருடைய செயல்கள் எவ்வளவு அதிசயமானவைகள். இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை, பயமே இல்லை. நம்பி சொல்லுங்க. ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Glory. என் வாழ்க்கை படகிலே வாழ்க்கை படகிலே ஆமே ஆழ்கடலை தாண்டுவே, ஆழ்கடலை தாண்டுவே. ஜீசஸ் ஆமே. என் வாழ்க்கை படகிலே நான் தனிமை அல்ல, எனக்காய் யாவையும் செய்கிறவர் என்னோடு உண்டு. ஜீசஸ் அவலுவியா. பெரும் புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும், பேரம் அமைதி தந்திட இயேசு இருக்கிறார். என் இயேசு இருக்கிறார். ஆழ்கடலை தாண்டுவே விசுவாசத்தோடு, நல்ல கரங்களை தட்டி. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை. கூப்பிடும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழுவார். இயேசு செய்து மகிழுவார். ஆழ்கடலை தாண்டுவே, ஆமென். க்ளோரி. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை. ஜீவனுள்ள வார்த்தையால், ஜீவனுள்ள வார்த்தையால் என்னோடு பேசுவார். அவன் வழிகாட்டும் தீபமாய் கூட வருவாய். இயேசு கூட வருவார். ஆழ்கடலை தாண்டுவே, ஆழ்கடலை தாண்டுவே, ஓ ஆழ்கடலை தாண்டுவே, ஆழ்கடலை தாண்டுவே. அவன் கூப்பிடும் போதெல்லாம் அவன் அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழுவார். ஆழ்கடலை தாண்டுவே,
மகத்துவமான ஒப்பில்லாத உத்தமமான ஆச்சரியமான அதிசயமான கிரியைகளை நடப்பிக்கிறவர் நம் வாழ்க்கை படகில் உண்டு. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை நடத்துவார். நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் எதற்கு யார் கையிலும் நம்மை விட்டுவிடாமல் நடத்துகிறவர். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில் எங்கள் மேல கிருபையின் மேகத்தை வரப்பண்ணுகிறவரே, கிருபையின் மேகத்தை வரப்பண்ணுகிறவரே, கிருபையின் மேகத்தை வரப்பண்ணுகிறவரே, கிருபையின் மேகத்தை வரப்பண்ணுகிறவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமே, ஆமே, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் ஆண்டவரின் மேல் கிருபையின் மேகத்தை வர வைப்பு? ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் அவன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஒரு விஷய கூட கைகளை உயர்த்தி, என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஜீசஸ் சகல பதடரே. கடைசி அப்படியே கைகளை அசைந்து ஹல்லேலூயா பாடி முடிப்போம். ஆமே. Worship him, worship him. Shekala riya chanare. Amen. Jesus. Hora bala ka madadara la madanare mashela riya chare. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கிருபையாய் நம்மோடு இடைப்பட்ட அவருடைய தயவுக்காக நன்றி செலுத்த விரும்புகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய மிகுந்த கிருபையினாலே உங்கள் சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு பாட துதிக்க ஆராதிக்க செமிக்க கிருபை செய்தி நன்றி. எங்கள் கூட பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயமான கிரியை, ஆச்சரியமான கிரியை, உத்தமமான கிரியை, ஒப்பில்லாத கிரியை, மகத்துவமான கிரியை, இவைகளை நடப்பிக்கிற நீர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவரே, அன்று செய்தவர் இன்றும் செய்கிறீர், அதிலும் அதிகமாய் தான் செய்கிறீர். காரணம், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர். இந்த நாளில் நீர் வெளிப்படுத்தின உங்களுடைய திவ்ய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையை ஒரு விசை கூட உங்களுடைய பிள்ளைகள் மேலே சொல்லி சந்திக்கிறேன். கிருபையின் மேகம்
இவர்கள் மேல இவர்கள் சந்ததி சந்ததி மேல என்றென்றைக்கும் தங்குவதாக என்று உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்குள்ளும் ஆங்காங்கே இந்த ஆன்லைன் மூலமா இணைந்து இதை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் நன்மைகளை பெருக பண்ணி உமக்கு சாட்சிகளாய் நிறுத்துவீராக. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து கண்மணி போல காத்துக்கொள்ளும் கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும் ஆசீர்வதியும் எல்லா மகிமை கனம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.